தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இரண்டு முக்கிய ஹீரோயின்கள் அப்படின்னா நம்ம வந்து கண்ண முடி சொல்லலாம். ஒன்று லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, இன்னொருத்தர் த்ரிஷா. நடுவில் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு அவ்வளவா பட வாய்ப்புகள் இல்லையோ அல்லது அவங்களே குறைச்சிக்கிட்டாங்களோ தெரியல. நம்ம நயன்தாரா அவர்கள் தொடர்ந்து சோலோ ஹீரோ நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே கோல் வச்சுட்ருக்காங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து த்ரிஷா என்ட்ரியாகி குந்தவை கேரக்டரில் உண்மையாலுமே நம்ம 2K கிட்ஸ் பசங்களோட தூக்கத்தை கூட கெடுக்கிற அளவுக்கு தன்னுடைய அழகையும் திறமையும் இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் இந்த த்ரிஷாவும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த படத்திலும் சேர்ந்து நடித்ததே இல்லை. ஆனால் ஒரே ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. அந்த வாய்ப்பை த்ரிஷா வேணான்ட்டாங்க. நமக்கே தெரியும், நம்ம விக்னேஷவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த காத்து வாக்கில் ரெண்டு காதல் அந்த படம் தான். ஒரு ஹீரோயின் நயன்தாரா, இன்னொரு ஹீரோயின் த்ரிஷா அப்படின்னு தான் சொல்லி அந்த படத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னென்னு தெரியல, த்ரிஷா அவர்கள் இந்த படத்தை வந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கத்திஜாங்கிற கேரக்டரில் நம்ம சம்பந்தா அவர்கள் நடித்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸில் பிச்சு எடுத்திருந்தாங்க. அந்த படம் வெற்றி அடைஞ்சிது. ஸோ இப்போது இந்த ரெண்டு படத்தில் சேர வேண்டிய ரெண்டு ஹீரோயின்கள் அடுத்ததாக ஒரு படத்தில், அதுவும் பெரிய ஹீரோ படத்தில் வந்து சேர்றாங்க. வேறு யார் படமும் கிடையாது, பாபநாசம் படத்தை இயக்கிய, அதாவது மலையாள திருசியம் படத்தை இயக்கிய ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறார். அந்த படத்தில் நம்ம மோகன்லாலுக்கு ஜோடி த்ரிஷா தான். இந்த படம் வந்து இரண்டு பாகங்களாக உருவாகுது. முதல் பாகத்தில் நம்ம த்ரிஷா அவர்கள் தான் ஜோடி. இந்த முதல் பாகத்தோட இறுதியில் நம்ம நயன்தாராவும் வருவாங்களாம். ஸோ அந்த நயன்தாராவோட கேரக்டர் இந்த படத்தோட இரண்டாம் பாகத்துலேயும் கண்டினியூ ஆகுங்கிறாங்க. மொத்தத்தில் ரொம்ப வருஷம் கழித்து இதுவரைக்கும் சேராத இரண்டு பேர், நம்ம நயன்தாரா த்ரிஷா ரெண்டு பேரும் இந்த படத்தில், அதாவது இந்த படத்துக்கு டைட்டில் ராம் அப்படின்னு வச்சுக்காங்க. இந்த ராம் படத்தில் வந்து ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறதே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயந்தான். இது மலையாள படம் மட்டும் கிடையாது, இந்த படத்தை தமிழ்லையும் உருவாக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்காங்களாம். ஸோ தமிழ் ரசிகர்களுக்கும் இந்த படத்தின் மூலம் த்ரிஷா நயன்தாரா ஒரு மிகப்பெரிய விருந்தை வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்கன்னா அதில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.